அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கும் மென்பொருட்கள் என ட்ரம்ப் கருதும் சீன மென்பொருட்கள் மீது வரும் நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு டிக்டாக் போன்ற செயலிகள் தகவல்கள் கொடுப்பதாக பாம்பியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் டிக்டாக்கை தடை செய்வதாக ட்ரம்ப் அறிவித்த பிறகு பாம்பியோ இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை டிக்டாக் நிறுவனம் மறுத்துள்ளது. மேலும் அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யும் எண்ணற்ற நிறுவனங்கள் சீன அரசுக்கு தகவல்களை கொடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முகவரிகள், அலைபேசி எண்கள், முக வடிவ அடையாளங்கள் ஆகியவற்றை நிறுவனங்கள் தருவதாக பாம்பியோ தெரிவித்தார். அதிபர் ட்ரம்ப் போதுமான தகவல்களை தெரிவித்துவிட்டார். நாங்கள் இந்த பிரச்சனையை சரி செய்ய போகிறோம் என பாக்ஸ் நியூஸிடம் பாம்பியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் டிக்டாக்கிற்கு தடை விதிக்கும் ஆணையில் கையெழுத்திட போவதாக வெள்ளியன்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவில் டிக்டாக் நிறுவனம் மாதம் ஒன்றிற்கு 80 மில்லியன் பயனர்களை கொண்டுள்ளது. பொதுவாக 20 வயதுக்கு உட்பட்ட நபர்களால் பயன்படுத்தப்படும் இந்த செயலி பைட்டான்ஸ் என்னும் சீன நிறுவனத்திற்கு சொந்தமானது. இதற்கிடையில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் டிக்டாக்கின் அமெரிக்க செயல்பாட்டை வாங்குவதற்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. மைக்ரோசாப்ட் தலைவர் சத்யா நாடெல்லா டிக்டாக் நிறுவனத்தை வாங்குவது குறித்து அதிபர் ட்ரம்புடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். சமீப நாட்களாக அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான உறவில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கொரோனா வைரஸ் தொற்றை கையாண்ட விதம் குறித்து சீனா மீது ட்ரம்ப் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்.